ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ப்ராக்லி சூப். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ப்ராக்லி பூ நறுக்கி வச்சுக்கோங்க 1 கப், அரை வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பூண்டு பல் 3 பல், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, மிளகுத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, உருக்கின வெண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் இந்த வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பல்ல இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லேசாக வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்லியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை வேக விடலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த காயை ஒரு ஸ்ட்ரெயினர் மூலமா நம்ம இழுத்து அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச காயை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க கொஞ்சம் பால் சேர்த்து கூட இதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை ஒரு ஸ்ட்ரெயினர் மூலமா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ, இல்லை வாட்டரியாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இழுத்து வச்சுருக்கிற அந்த காயிலேருந்து வந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்லி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.